நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சேனலில் நடைபெற்ற சுபி ட்ரீம்ஸ் 2020 என்ற மாதிரி தேர்வினுடைய விடை குறிப்பை இப்பொழுது காண இருக்கிறோம். நண்பர்களே, இதற்கான பாட தலைப்பானது 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் பாட புத்தகம் தொகுதி 1 இருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி. இந்த பாடத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது காலையில நான் க்வெஸ்சன் உங்களுக்கு ஷேர் பண்ணும் போதே சொல்லிட்டேன். ஸோ இப்போ டைரக்டாகவே நம்ம என்ன செஞ்சலாம், ஆன்சருக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் ஆன்சரை நல்ல ஒரு உச்சரிப்போட ரிப்பீட்டடாக நீங்கள் என்னச்சிங்க படிங்க. அப்படி படிக்கிற பட்சத்தில் இதனுடைய பொருளும் சரி விடையும் சரி முழுமையாக உங்கள் மனதில் பதிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு முறைக்கு இருமுறை இந்த வினாவை பாருங்கள். இந்த பாடமானது வரலாற்று பகுதியில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய தென்னிந்திய அரசுகளில் பல்லவர்களாக இருந்தாலும் சரி சாளுக்கியர்கள் இரண்டு பேருமே மிக முக்கியமானவர்கள். ஸோ அவங்களை பற்றிய டீட்டெயில் ஃபுல்லாமே இந்த பாடத்தில் இருக்கு. இந்த பாடத்தினுடைய எல்லா தகவலுமே இணைச்சு 101 வினா கொடுத்துட்டோம். ஸோ இந்த வினாவை நீங்கள் பயிற்சி செஞ்சாலே போதும், வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த வினாவில் ஒரு சில பிழைகள் ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா காலையில் கொஞ்சம் அவசரமாக உங்களுக்கு அனுப்பணுமேங்கிறத டைப் பண்ணது ஒன்று. இரண்டாவதாக சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சில க்வெஸ்சனில் இருக்கிறதுனால அதனுடைய பொருள் முழுவதுமே என்ன செய்ய ஆரம்பிச்சிருந்தா மாற ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதனால நான் டைரெக்டாக அந்த வினாவுக்கே வந்துடுறேன். 35வது வினாவானது, இரண்டாம் புலிகேசி எந்த இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார்னு இருக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி தளபதியில் ஒருவர்ங்கிறது தான் கரெக்டான மீனிங். ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இரண்டாம் புலிகேசியினுடைய தளபதியில் ஒருவரான யார் வந்து பார்த்தீங்கன்னா நூலை இலக்கண நூலை எழுதியிருப்பாங்கிறது இதனுடைய கேள்வி. ஸோ அதுக்குரிய ஆன்சர் வந்து டைரெக்டாக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனே கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 76ல் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணியிருந்தோம் சரிங்களா. அந்த ட்விஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் வழக்கம் போலேயே ஆப்ஷனை என்ன செஞ்சுட்டாங்க, அடிக்கிறவங்க டைப் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது வந்து புத்தரின் தோற்றங்களில் சரியானவற்றை காண்க, தியான புத்தருங்கிறதுக்கு தியான முத்ராங்கிறது பொருள், போதனை செய்யும் புத்தருங்கிறது வியாக்கண முத்திரா, வலது கை நடுவிரல்னு இருக்கு இல்லையா, நடுவிரல் பூமியை தொடும் புத்தர்ங்கிறது இதனுடைய க்வெஸ்சனை அமைச்சிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்னா வலது கை ஆள்காட்டி விரலால் தான் பூமியை தொடர்ற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல ஒன்று மாற்றிருக்கோம். மாற்றிருந்தா என்ன ஆகும்னா ஆப்ஷனில் மாற்றி கொடுத்துருக்கணும். ஸோ ஆப்ஷனில் மாற்றி கொடுக்காமல் போயாச்சு. ஆன்சர் செட் பண்ணும் போது 1, 2 கரெக்டு, ஆனால் ஆப்ஷனில் இருக்கானா இல்லை. ஸோ இந்த வினாவை எல்லாருமே மதிப்பெண் எடுத்துக்கோங்க. இந்த வினாவிற்குரிய உங்களுடைய விடை குறிப்பில் இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி 1, 2 சரியான விடை. ஸோ என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா ட்விஸ்ட் வச்சுருக்கோம், அந்த ட்விஸ்ட்டை டைப் பண்ணையில் கவனிக்கலை, கவனிக்காமல் போயாச்சு. அதே மாதிரி தான் 101வது வினா, கடைசியான வினாவும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியாங்கிறது கம்போஜா, ஆனம்ங்கிறது சம்பா, தெற்கு மலேசியா, தீபகற்ப சுமத்ரா இணைந்த பகுதியானது ஸ்ரீ விஜயா, மூணுமே சரி. ஆனால் இங்கே ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கொடுக்கல. ஸோ ஆல் கரெக்டுங்கிறத நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்களும் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. மற்ற இந்த 3 வினாவை நீங்கள் திருத்திக்கோங்க. இதை தவிர மற்றபடி எல்லா வினாக்களுமே சரியாக விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. உடனடியாக உங்களுடைய சந்தேகத்திற்கான நிவர்த்தனை சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நண்பர்களே, நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்கிட்ட ஃபோனில் பேசும்போதும் சரி நேரடியாக பேச எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு நிறைய பேர் ஒரு ஆர்வமான முறையில் பங்கேற்கிறது எங்களுக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் டெஸ்ட்டே வந்து உங்களுக்கு கண்ணி பண்ணி கொண்டு போகிறோம். இது மட்டுமல்லாமல் இன்னியும் பல்வேறு விதமான யோசனைகளை உங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கலாம், ஏன்னா இன்னி வந்து மிகப்பெரிய உலகத்தையே உழுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது கொரோனா இஷ்யூ. இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே யாருமே எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. இந்த
கொரோனா பிரச்சனையை முடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணிக்கான அறிவிப்புகள் வந்து போட்டித் தேர்விற்கான அறிவிப்புகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாமே படிச்சிடலாமான்னா முடியாது. ஏன்னா 6 to 12 கம்பல்சரி. இதில் வந்து பழைய புத்தகம்னால் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. புது புத்தகத்தில் அதிகமான பக்கங்கள், அதிகமான கருத்துக்கள். பழைய பாடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours கிங்ஸ் எடுத்துடலாம். 2 hours அதில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். இப்போ வரி பை வரிய வரியாக புது புக்கில் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாமே நம்ம படிக்கணும்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வகையில் அந்த பாடத்தினுடைய எல்லா தகவலுமே இணைச்சு வினாவாக கொடுக்கலாம். ஸோ அந்த பாடத்தை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை அடித்து பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. டெய்லி ஒரு ஒரு பாடம் வேணாலுமே உங்களுக்கு இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எளிமையாக இந்த பாடத்தை முடித்து விடலாம். அதற்கு பிறகு போட்டித் தேர்வு அறிவிக்கும் போது நம்ம ரிவிஷன் வச்சுக்கிட்டோம்னா எளிமையாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து யோசிக்கும் போது சொன்னாங்க, சார் இந்த மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது சார், இன்னும் சில சப்ஜெக்ட்டுக்கு போல இப்போ சீக்கே தான் போயிருக்குன்ட்டு. நான் எப்பவுமே வழக்கமாக சொல்லக்கூடியது அவ்வளோதான், எந்த ஒரு எக்ஸாமே எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் சிலபஸ்ங்கிறத நம்ம பார்க்கணும். அதிகமாக வினா கேட்கக்கூடிய பகுதி எது, ஈஸியாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய பகுதி எது, இது ரெண்டையுமே நம்ம பார்த்தா தான் அந்த எக்ஸாமில் வந்து நம்ம வெற்றி அடைய முடியும். ஒருவனுக்கு மேத்தமெட்டிக்ஸே வராது. மேத்தமெட்டிக்ஸில் 25 questions இருக்குன்னு உட்காந்து மேத்தமெட்டிக்ஸை வராத மேத்தமெட்டிக்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது, அந்த வெற்றிக்கான பந்தயத்தில் நம்ம ஓட முடியாது. ஸோ நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும், மேத்தமெட்டிக்ஸுக்கு அடுத்து எந்த கொஸ்டின் அதிகமாக கேள்வி இருக்காங்க, அதை நம்ம முடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இருக்கிற டைமிங்கில் நம்ம மேக்ஸ் அதுக்காக பார்க்கக்கூடாதுங்கிறது கிடையாது. நல்லா வரக்கூடிய சப்ஜெக்டை முடிச்சு கையில் வச்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த மேத்தமெட்டிக்ஸை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். அதை கணக்கு பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு பாடமாக முடிய முடிய இன்னும் ஒவ்வொரு பாடமாக உங்களுக்கு ஏறிக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம 11th 12th கவர் பண்ணுறோம். இதில் சில போர்ஷன்கள் முடியும் பொழுது திருக்குறள் உள்ள வந்துடும். திருக்குறளுக்கு அடுத்து சயின்ஸு, அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸு, அது பிறகு மேத்தமெட்டிக்ஸு. இதே மாதிரி தொடர்ந்து பல்வேறு பயிற்சிகளானது உங்களுக்கு வழங்கலாம். இதுக்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஸோ நீங்கள் வந்து இது யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்காக, உங்களுடைய அரசு பணி கனவிற்காக நடத்தக்கூடியது. ஸோ இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்களை போன்று பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிருங்க. பகிர்ந்துட்டு எல்லாருமே நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றி நடக்கும் பொழுது எளிமையாக இந்த அரசு பணியை வெட்டி விடலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சாதித்தவர்களாக இருந்தாலும் சரி, சாதிக்கிறதுல 1 mark 2 mark தவற விட்டவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா திறமைகளை குறையானவர்கள் என்பதே கிடையாது நண்பர்களே. எல்லாருக்குமே திறமை இருக்குது, அவங்க வந்து அந்த திறமையை பயன்படுத்திக்கிறாங்க. வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அந்த திறமை அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிக்கிறதுனால தான் இந்த காலதாமதமான சூழ்நிலை. இனி வரக்கூடிய காலங்கள்லையாச்சும் இதை நம்ம மாற்றணும். இந்த டைமில் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலைகள் கிடையாது. காரணம் சொன்னால் வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே போகலாம். 1000 காரணம், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். அந்த காரணத்திற்கு மாற்று சொல்யூஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அதனை பின்பற்றுகின்ற வகையில் அது பிறகு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா எல்லாமே நம்மள்கிட்ட வரப்போகுது. ஸோ இதே மாதிரியாக ஒரு கண்டென்ட்டோட நம்ம போகும் பொழுது என்னன்னு சொன்னோம்னா, சில பயிற்சி மையங்களாக இருந்தாலும் சரி, சில நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறது ஒரு டாப்பிக்கில் இருக்கும், முடிக்கிறது ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையிலே கிடையாது, எல்லாமே ஃபோக்கஸ் தான். ஃபஸ்ட்டு எதோ படிக்கணும், அந்த படிக்கிறதுக்கு ஒரு ஹையர் ஸ்டடி. இப்போ ஹையர் ஸ்டடியை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும், 6th to 8th or 9th வரைக்கும்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பாடம் தான் 11th 12th இருக்குது. ஸோ 11th 12th வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6th 7th படிக்கும் போது அதனுடைய தொடர்ச்சி தான் இருக்கும். நீங்கள் ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6th 7th முடிச்சுட்டு 11th போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு டைமும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஒரிகாய் போகும், என்னடா இவ்வளோ பாடம் இருக்குது, நம்ம 6th பார்த்தா கம்மியாக இருந்துச்சு, இப்போ 11th அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கு, என்னடான்ட்டு நம்ம 6th ஓட்டுற மாதிரியே ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இன்னியும் காலங்கள் அதிகமாக இருக்கிறது ஒன்று, அந்த காலத்திற்கு ஏற்ற பயிற்சிகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சுபிட் ட்ரீம்ஸுங்கிறது இப்போ தான் 11th 12th கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 11th 12th முடித்த பிறகு 9th 10th, அடுத்து 6th 8th,
இதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்கில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும். எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு எந்த விதமான மன குழப்பமும் இல்லாமல் ஆன்சர் எங்கேன்னு தூக்கி எடுத்தணும், இதுவாக அதுவாங்கிற குழப்பமே இருக்காது. ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கலாம் சொல்லிட்டு பல்வேறு விதமான வினாத்தாள்களானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஸோ உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்ற பட்சத்தில் இறுதி வரை இந்த பயிற்சியானது செல்லும். ஸோ உங்களுடைய வெற்றியை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். ஸோ இன்றைய விடையை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதிப்பினை தவறாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில். ஸோ நீங்கள் பதிவாகக்கூடியதை வச்சு தான் நம்ம அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகலாம் அங்கிறத முடிவு செய்ய முடியும். ஸோ அனைவரும் இணைந்திருங்கள் இறுதி வரை சுபி குழுவுடன். நன்றி.